எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிசு நேரத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து ஒரு வார்த்தையை கேட்குறாங்க ஐயா நீங்க சொன்னபோது வருவேன்னு சொன்னீங்களே திரும்ப அந்த வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் பல அடையாளங்களை இந்த அதிகாரத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இவைகள் எல்லாவற்றிற்கும் முன்னாக ஆண்டவர் பேசும்போது முதல் முதல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்காம் வசனத்துல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எப்படி இருங்க எச்சரிக்கையா இருங்கள் அப்போ அந்த கடைசி நாட்கள்ல நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு கேட்டா அநேகர் வஞ்சிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையு சொல்றாரு தான் முதல் முறையா வருகிறது ஆதி ஏவாள் ஆண்டவரை பார்த்து பதிமூன்றாம் வசனத்துல அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் அதிகாரத்திலேயே அதுவும் ரெண்டு மனுஷர்கள் தான் உலகத்திலே இருந்தாங்க தோட்டத்துக்குள்ளாரியே தேவனுடைய நேரடி பார்வையில் இருக்கும் என்ன வார்த்தை வந்துருச்சாங்க சர்ப்பம் என்ன என்ன செய்தது வஞ்சித்தது இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிகிறது அதாவது நான் வஞ்சி வஞ்சனை அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல கேமப்லாக் சொல்லுவாங்க அதாவது பார்த்தா என்ன செய்யாது தெரியாது இலைமறை காயாய் அதாவது பச்சோந்தி மாதிரி அது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மரம் மாதிரியே இருக்கும் ஆனா என்ன இருக்கும் அதுல ஒரு லிசர்ட் இருக்கும் அதே போலதான் இந்த வஞ்சனை என்பது நமக்கு பார்ப்பதற்கு சரியாகவே என்ன செய்யும் தோன்றும் நம்முடைய பார்வையில அது கரெக்ட் தானே பிரதர் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா டீப்பா நம்ம உள்ளார போய் பார்த்தோம்னா அதை க்ளோசர் லுக்ல நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு பெரிய பாவம் இருக்கிறத அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனா அந்த ஐடென்டிபிகேஷன் பண்ணும்போது நாம எங்க இருப்போம்னா அதுக்கு ரொம்ப அருகில் இருப்போம் அப்ப நமக்கு டேஞ்சர் அதிகம் நாம அந்த ஆபத்துக்கு ரொம்ப அருகில் இருப்போம் நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்னைக்கு பலர் கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படி பல இடங்களில சிக்கி கொண்டு வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒன்று ஆண்டவரை நோடு கூட கடந்த நாட்கள்ல ஒரு மேகஸின் என் வொய்ஃப் குடுத்தாங்க அந்த மேகஸின்ல அரை கூவல் என்கிற பத்திரிக்கை எத்தனை பேர் வாசிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது அதுல பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு குறித்து ஒரு ஆர்ட்டிகள் கொடுத்துருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த யோகா கிறிஸ்டியன் யோகான்னு சொல்லி இன்னைக்கு பலர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் யோகாவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன சம்பந்தம் கிறிஸ்தவத்துக்கும் யோகாவுக்கு சம்பந்தம் இல்ல இதுல இருந்து ஜனங்கள் விடுபட வேண்டும் இந்த மாய வலையில இருந்து விடுபட வேண்டும் என்று சின்ன ஒரு ஆர்ட்டிகள் அதை படித்த உடனே என்னுடைய இருதயத்துல சரி நம்ம ரொம்ப நாள் நம்ம கூட அது ஒன்னும் தப்பு இல்லைன்ற மாதிரில யோசிச்சிட்டோம் ஏன்னா நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன்னா யோகாசனம் வேற யோகா வேற அப்படின்லாம் யோசிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நமக்கு அந்த கான்செப்ட் சுத்தமாவே என்ன செய்யாது தெரியாது அதனால யோகாசனங்கள் அப்படின்றது எக்ஸசைஸ் தானே ஓ எக்ஸசைஸ்ல என்ன இருக்கு தப்பு இருக்கு அதாவது நம்ம அவுட்டர் லுக்ல நமக்கு எதுவுமே என்ன செய்யாது தெரியாது வெளியே இன்னைக்கு வந்து யோகா வந்து உங்களை ஈஷா யோகால அல்லது ஏதாவது ஒரு வாழும் கலை அதுக்கப்புறம் வாழ்க வளமுடன் இதெல்லாம் உங்களை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்க நார்மலா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இருக்குது உங்களுடைய சரீரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படி நிறைய அதாவது என்ன எப்படி சொல்றேன்னா சுகர் கோட்டட் அதான் அந்த பெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா பிசாசு போடுற பெயிட்ட நீ வந்து நல்லா இருப்ப சுகமா இருப்ப நீ தேவர்களை போல இருப்ப நீ எப்படி இருப்பேன்னா ரொம்ப நல்லா இருப்ப இப்படிதான் பிசாசு போடுறான் இன்றைக்கு இந்த யோகாவை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன் ஏன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த யோகா என்பது என்ன என்னுடைய இன்றைய செய்தியின் தலைப்பு என்னன்னா யோகா த சாட்டனிக் டிசப்ஷன் ஆன் கிறிஸ்டியானிட்டி யோகா வந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கிற பிசாசின் தந்திரமான ஏமாற்று வேலை இன்னைக்கு அது கிறிஸ்டியன் யோகான்ற பேர்ல அமெரிக்கால நிறைய இடத்துல பாஸ்டர்ஸ் சர்ச்சஸ்ல என்ன செய்யறாங்கன்னா நடத்துறாங்க ஈவன் இன் இந்தியா தேர் ஆர் பாஸ்டர்ஸ் ஹூ யோகா நான் இத பேசி முடித்த பிறகு நீங்க உங்க உங்க நீங்களே சொல்லலாம் உங்க ரெஸ்பான்ஸ் என்ன யோகான்னா என்னன்றது உங்களுக்கும் தெரியும் நிறைய பேருக்கு நான் சில முக்கியமான சாராம்சங்களை இந்த யோகாவை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஏன்னா நம்ம மட்டும் இல்ல நம்ம சுற்றி இருக்கிற கிறிஸ்தவத்துல இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு நம்ம போற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல முக்கியமான காரியமா இருக்கு நான் பேசுகிற சில காரியங்கள் நிச்சயமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன் கடைசி நாட்களின் அடையாளங்கள்ல இந்த வஞ்சனையும் ஒன்று ஏன்னா இது எது வரைக்கும் வந்துருச்சுன்னா கிறிஸ்தவம் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு உள்ளே வந்து விட்டது நல்லா கவனிங்க இந்த யோகா அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக் அப்படின்னு சொல்ற வேர்ட் சான்ஸ்கிரிட் வேர்ட் யோகா மீன்ஸ் டு யுனைட் என்ன செய்யறதுனா யோகா அப்படின்ற வேர்டோட அர்த்தம் யூனியன் வித் காட் ஆர் டு யோக் வித் காட் அவங்களுடைய வெப்ஸ்டர் நியூ வேர்ல்ட் டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா மிஸ்டிக் அண்ட் அசிட்டிக் ஹிண்டு டிசிப்ளின் ஃபார் அச்சீவிங்

அந்த தனிப்படுத்தி நிறுத்துறது நம்முடைய 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 நான் மனிதன் இருக்கிறேன் இல்லையா நான் வந்து என்னுடைய சோலை தனிப்படுத்தி நிறுத்துறதற்கு எதுதான் உதவி செய்தான் இந்த யோகா உதவுகிறது உன்னை தனியாளா நிறுத்துறதுக்கு டு ரியலைஸ் யோர் செல்ஃப் உன்னை நீயே யாருன்னு உணர்றதுக்கு அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க சரி இது வந்து டிக்ஷனரி யோகாவை பத்தி சொல்ற ஒரு காரியம் யோகாவை பத்தி அவங்களுடைய மூமெண்ட்ஸ என்ன சொல்றாங்க அதாவது யோகாவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நியூ மாடர்ன் ஏஜ் யோகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா சுவாமி விவேகானந்தர் சிகாகோல ஒரு நடந்த ஒரு இங்க இருந்து போய் இவரால் முடிஞ்ச ஒரு புண்ணியமான வேலையை செஞ்சிட்டு வந்திருக்கிறார் இங்கிலீஷ்காரன்லாம் எல்லாம் கெடுக்கிறதுக்கு ஏன்னா அவர் போய் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் போய் சிக்காகோவில் நடந்த கான்பரன்ஸ்ல பேசினதுல தான் இந்த யோகாவை பத்தியே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி அஞ்சு ஜனவரி மாசம் இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா பேசியிருக்கிறாரு அவர் அதை போய் யோகாவை பத்தி சொல்லிக் கொடுக்க அப்பையில இருந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ளார அப்படியே யோகா அங்க அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு வெளிநாடுகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல யோகாவுக்கு போறதை விட ஆட்கள் எங்க அதிகமா போறாங்க வெளிநாடுகள்ல அதிகமா போறாங்க அவங்க இப்ப ஹிந்து இசத்துல இருக்கிற இங்க இருக்கிற ஆட்கள் இவங்க சொல்ற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா நியூ ஏஜ் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா யோகா த மிஷனரி ஆம் ஆஃப் ஹிந்துசம் யோகா தான் எங்களுடைய ஆம் அப்படின்றாங்க நாமெல்லாம் வச்சு தமிழகத்துல இருந்து மிஷினரிகளை அனுப்புகிறது போல வட இந்தியாவிற்கு அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரங்க அமெரிக்கர்கள் இருந்து மிஷினரிகளை இங்க வந்தது போல இப்போ என்ன செய்யறாங்களாம் ஹிந்துஸ் அவங்க தங்களுடைய மிஷினரிகளை யோகா மிஷினரிஸ் அனுப்புறாங்களா அவங்க சொல்றேம் அதே யூஸ் பண்றாங்க அது மாத்திரம் இல்லாம அவங்க சொல்ற இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி பழனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடர்ன் மிஷினரி சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்ற அவருடைய பேச்சுல வாட் ஐ நவ் வாண்ட் இஸ் பேண்ட் ஆஃப் மிஷினரிஸ் எனக்கு ஒரு நூறு மிஷினரிஸ் இருந்தா போதும் உலகத்தையே தலைகிலாம் என்ன செய்யறேன் நமக்கு எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் நல்லாவே தெரியும் நூறு பேர் எனக்கு கொடுங்க நான் உலகத்தையே மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் இன் அன் ஆர்டிகல் என்டைடில்டு அண்ட் ஓபன் லெட்டர் டு இவாஞ்சலிக்கல்ஸ் அதாவது டைரக்டா ஹிந்து ஆர்கனைசேஷன்ல இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அண்ட் ஓபன் லெட்டர் டு இவாஞ்சலிக்கல்ஸ் சொல்லிட்டு எங்கன்னு கேட்டா அமெரிக்கால பப்ளிஷ் ஆகிற ஒரு மேகசின்ஸ்லயே அந்த மேகசின்ல என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இஷ்யூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் இஷ்யூல ஆர்மி ஆஃப் யோகா மிஷினரிஸ்

கனடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு மிஷினரிகளாக போக போறாங்க அங்கே போன பிறகு நாங்கள் ஒரு இந்த வேல்டே சுத்தமாக யோகா கிறிஸ்டி இந்து விஷயத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவோம் கொண்டு வந்துடுவோம் ஆனா எங்களை நாங்கள் என்னன்னு சொல்லிக்க மாட்டோம் ஹிந்துவிசன்னு என்ன செய்ய மாட்டோம் சொல்லிக்க மாட்டோம் ஆனால் ஹிந்துவிசத்தோட முழு வேறு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு தான் என்ன தெரியல இந்து முழு வேறு எங்க இருக்குன்னு நமக்கு தான் தெரியல ஆமேன் இன்னைக்கு உண்மை என்னன்னா கிறிஸ்டியன் மிஷனரி மூமெண்ட்ஸ்க்கு வர்ற பணத்தை விட ராம்தேவுக்கு ரெண்டாயிரம் சென்டர் இருக்கு கிட்டத்தட்ட அப்ராட்ல மட்டும் ரெண்டாயிரம் சென்டர் இருக்குது அவங்க அவங்களுடைய டோட்டல் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா நாங்க என்ன செய்யறோம்னா கிறிஸ்டியன்ஸை கன்வெர்ட் பண்றோம் ஆனால் வெளியே என்ன செய்ய மாட்டோம் சொல்லிக்க மாட்டோம் அப்படி என்னதான் இருக்கு கிறிஸ்டியன்ஸ் பிரதர் இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னோன்னா அதெல்லாம் ஒரு சைடாக இருக்கட்டும் பிரதர் நாங்கள் வந்து ஸ்லோகன் சொல்றதே இல்லை என்ன சொல்றதே இல்லை ஸ்லோகன் சொல்றதே கிடையாது நாங்கள் வந்து யோகா செய்யும் போது உட்காந்து ஜீசஸ்ன்னு நினைச்சுக்கிட்டே என்ன செய்கிறோம் செய்கிறோம் நாங்கள் உங்கள் மைண்டை என்ன செய்யுங்க அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எம்டி பண்ணுங்கன்னு சொல்லும் போது நாங்கள் ஜீசஸை உள்ளுக்குள்ளார என்ன செய்கிறோம் கொண்டு வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது நான் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா இந்த யோகா ஹிஸ்டரி ஆஃப் யோகா பற்றி ஃபஸ்ட்டு கொண்டு வராமல் இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது யோகா அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சு இது எது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக அதாவது பிசி பிஃபோர் கிரைஸ்ட் நம்முடைய இந்திய தேசத்துல ரிக் எஜூர் சாம அதர்வன வேதங்கள் உருவாக்கப்பட்ட காலங்களில் சில இடங்களில் யோகா பிராக்டிசை குறித்து அங்க கொஞ்சம் கொஞ்சம் துளி துளியா என்ன செஞ்சது இருந்துச்சு ஒரிஜினலா யோகாசனம் என்றோ யோகா என்றோ டைரக்டா இல்லை த கான்செப்ட் ஆஃப் யோகா அதாவது எப்படி சொல்றது டெவலப்மெண்ட் கிடையாது அப்பெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு இது வந்து நம்ம சில பேர் சொல்றது போல இது வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறதுனா அதெல்லாம் உண்மை கிடையாது என்னன்னு கேட்டா அங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருந்தாங்களோ ஒழியே மற்றபடி என்ன செய்யலன்னா இல்ல ஆனா கிறிஸ்துவுக்கு பின் இந்திய தேசத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் கிறிஸ்டியன் ரிவைவல் வந்துச்சு தோமா வந்து இந்தியாவுக்குள்ள வந்த போது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்தியா வந்து கிறிஸ்தவ நாடு அப்படின்றாங்க ஏன்னா தோமாவுடைய ஊழியம் இந்தியாவில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பரவி இருந்துச்சா இந்தியா முழுவதும் அவர் ரெட்சிப்புக்குள்ள நடத்துற அளவுக்கு அவருக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லமை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய அசைவு பெரிய எழுப்புதல் எப்பொழுதெல்லாம் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் கவுண்டர் சொல்லுவாங்க கவுண்டர் ரிவைவல் சொல்லுவாங்க எதிரில இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எழுப்புதலை சப்ரஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு ரிவைவல் என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அவங்க ஒரு புது இன்வென்ஷன் என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அல்லது அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களுடைய மோட்ல அவங்களுடைய மெத்தட்ஸ் அவங்களுடைய தியாலஜி எல்லாமே என்ன செய்வாங்கன்னா கான்செப்ட்ல மாத்துவாங்க அப்படி மாற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புதிய மதம் போலவோ அல்லது ஒரு புதிய பிராக்டிஸ் உருவாகும் அப்படி உருவானதுதான் இந்த யோகா அதாவது கிறிஸ்டியன் ரிவைவலுக்கு அப்போசிங்கா உருவாக்கப்பட்ட ஒரு ரிவைவல் ஹிந்து ரிவைவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகால இந்த யோகாவை கிபி நூற்றி ஐம்பதுல பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் என்ன செய்தார்னா இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த பதஞ்சலி என்ற அந்த நபரை இந்து இங்க எப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிசேஷன் அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க ஆதிசேஷன் அவதாரம் அப்படின்னா ஆதினா பழைய சேஷன்னா பாம்பு பழைய பாம்பு அவதாரம் நம்ம பைபிள்ல ரொம்ப தெளிவா பழைய பாம்பு ஆகியே சாத்தான் வலு சர்ப்பம் அப்படின்னு என்ன செய்யுது டைரக்டா இருக்குது பைபிள்ல வேர்ட் அப்போ ஒரு பழைய பாம்பு அவதாரமாகிய ஒரு மனிதன் சொன்ன ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டுமா யோகா பிராக்டிசஸ் அவங்க வந்து ஒரு எயிட் கைண்ட்ஸ் ஆஃப் யோகா வந்து ராஜ் யோகாவில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அந்த எயிட் ஸ்டெப்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் இவர் இதுக்கு முன்னாடி யோகால பக்தி யோகா இருந்துச்சு முக்தி யோகா இருந்துச்சு நிறைய இருந்துச்சு கர்ம யோகா இருந்துச்சு அதெல்லாம் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா உருவானது ஆனா இவர்தான் தான் என்ன செஞ்சதுன்னா ஒரு ஃபார்மல் குள்ளார என்ன செஞ்சதுன்னா கொண்டு வந்தது அதை செட்டிங் குள்ளார கொண்டு வந்து ரொம்ப அழகா பண்ணது இவர்தான் அந்த பண்ணவை யார் அப்படின்னு கேட்டா பழைய பாம்பு அவதாரம் அவருடைய உடம்பு எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா இடுப்புக்கு கீழே பாம்பா இடுப்புக்கு மேல மனுஷனா பாதி பாம்பு பாதி மனுஷன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஏதேன்தோடத்தல இப்படியேதான் பிசாசு டைரக்டா நுழைஞ்சதா ஏவலவ வஞ்சித்தானோ என்னவோ எனக்கு தெரியாது ஏனா எல்லா மிருகங்களை காட்டிலும் அவனுடைய அட்ராக்ஷன் என்ன செஞ்சது அது திருப்பนุச்சு பிசாசு அதனால தான் என்ன செய்யப்பட்டாங்க அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க انا கண்பாண தேவருடைய பிள்ளைகளே ஒரு பாம்பு அவதாரமான மனுஷன் பேசின காரியங்களை நாம் என்ன செய்யணும் அவசியம் கிடையாது செய்யணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை ரெண்டாவது இந்த யோகாவல நீங்க பாத்தீங்கனா அதுல செய்யப்படுகிற காரியங்கள் அதுல சொல்லப்படுகிற காரியங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அவங்களோட டாக்ட்ரின் என்ன வாட் இஸ் டாக்டர் ஆஃப் யோகா அப்படின்னா அவங்களுடைய மெயின் டாக்டரின் என்னன்னு கேட்டீங்கன்னா காட்ஸ் வேர் அனேபிள் டு டெலிவர் ஹாப்பினஸ் சோ ஹியூமன் பீயிங்ஸ் மஸ்ட் அட்டைன் இட் ஆன் தயர் ஓன் கடவுளால நமக்கு என்ன செய்ய கொடுக்க முடியாது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது நமக்கு நாமே சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் பரவச நிலை அல்லது சாதாரணமாக சொல்ல போனா அவங்க யூஸ் பண்ற வேர்டு அதெல்லாம்

நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னா ஏசு கிறிஸ்து இப்படியே சொல்லி இருக்கிறார் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நம்ம பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது அவர் காட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ரிஜாய்சிங் ஹாப்பினஸ் அண்ட் எவ்ரி திங் ஆனா அவன் சொல்றான் காட் கேனாட் கிவ் யூ ஹாப்பினஸ் இதை நம்ம விசுவாசிச்சா என்ன செய்வோம் கண்டிப்பா யோகா செய்வோம் ஏன்னா என் ஆண்டவரால எனக்கு என்ன கொடுக்க முடியாது மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது நம்முடைய பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது காட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஹெல்த் நம்முடைய தேவன் தான் சுகத்தின் பலத்தின் ஆதாரம் அவர்தான் நமக்கு என்ன கொடுக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் அமேன் கர்த்த சங்கீத கர்ன் சொல்ற பதினெட்டு ஒன்று என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் என்ன செய்வேன் அன்பு கூறுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு பலன் யாரு தேவன் தான் இப்போ இவன் என்ன சொல்றான் உனக்கு பலன் நீ செய்கிற எக்ஸசைஸ் தான் நீயே என்ன செய் உன்னை நீயே டெவலப் பண்ணிக்கோ உன்னோட ஸ்ட்ரெங்கை நீ தான் என்ன செய்யணும் டெவலப் பண்ணிக்கணும் அதுல அவங்க சொல்ற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான ஒரு காரியம் இவனுக்கு வெளியே எல்லாருக்கும் கவர்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் சரியாயிடும் ப்ரெஷர் என்ன செய்யும் சரியாயிடும் ப்ரெஷர் நார்மல் ஆயிடும் உங்களுக்கு வந்து டென்ஷனே என்ன செய்யாது இருக்காது யூ யூ வில் பி ஃபீலிங் வெரி ஃப்ரீ உங்க ஆத்மா ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா பிசாசு ஏதேன் தோட்டத்துல சொன்னா அதே காரியம் பிசாசு ஏதேன் தோட்டத்துல என்ன சொன்னா இதை சாப்பிடும் நாளில நீங்க எப்படி இருப்பீங்க தேவர்களை போல இருப்பீங்க நீங்கள் சாகவே சாவதில்லை அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் தான் அங்கேயும் பேசுறோம் முதல்ல

அவருடைய மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஈஸியா போட்டுருவாங்க அவங்களுக்கு பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால அவங்க ஓர்க்க ஒருத்த வந்து சாதாரணமா பத்து மணி நேரம் செய்யற வேலையை இவங்க என்ன என்ன செய்வாங்க அஞ்சு மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிருவாங்க அல்லது ரெண்டு மணி நேரத்துல என்ன செஞ்சிருவாங்க செஞ்சு முடிச்சிருவாங்க உங்க வேலையை சீக்கிரமா செய்யற அளவுக்கு உங்க பிரைன் ஃப்ரீ ஆயிடும் இன்டலெக்சுவல் பிரில்லியன்ஸ் இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு பிசாஸ் என்ன செஞ்சா வாக்கு பண்ணினான் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஏற்கனவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறார் படைச்சிருக்கிறார் அமேன் ஏற்கனவே ஆண்டவர் படைத்தத நம்ம என்ன செய்யல பார்க்கல நான் மூளையை பார்த்தாதான் என் மூளை ஒர்க் ஆகுதுன்னு நம்புவேன்னு சொன்னா என்ன போல முட்டாள் யாருமே இருக்க முடியாது ஏன்னா என் மூளையை பாக்குறதுக்கு நான் எப்படி இருக்க முடியாது உயிரோட இருக்க முடியாது அப்படித்தானே என் மூளையை பார்த்தாதான் நான் நம்புவேன் எனக்கு ஒரு மூளை இருக்குன்னு இல்ல எனக்கு களிமண் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையே பி பி லீவ் தட் வீ ஹாவ் பிரயின் ஏன்னா நமக்குள்ள நம்பிக்கை இருக்கு யாருடைய மூளையோ ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் எடுத்து பாத்துட்டான் நீங்க யாராவது மூளையை பாத்துறீங்களா டைரக்ட்டா யாருமே பார்த்தது இல்லை நம்ம ஆனா ஒரு டாக்டர் பார்த்து சொல்றான் நமக்கு மண்டையில என்ன இருக்கு மூளை இருக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் சாகவே சாவதில்லை அமேன் அப்படிதான் சொல்லியிருந்தாரு ஏதோ என்ற இடத்துல உனக்கு சாவே கிடையாது உன் வாழ்க்கை நிரந்தரமா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு ஆண்டவர் அதே போல தான் ஆண்டவர் வச்சிருந்தாரு இந்த இதை புசிக்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது இதை புசிச்சின்னா என்ன செய்வேன் சாகவே சாவாய் இதுல ரெண்டு தான் ஆப்ஷன் இவன் என்ன பண்றான் இதை புசிச்சின்னா சாகவே சாவதில்லை எவ்வளவு பெரிய பொய் பாரு அந்த பொய் தான் பிசாசு பண்ணிட்டு இருக்கிற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பிசாசு நம்மை பொய்யினாலே வஞ்சிக்கிறான் அவன் என்ன சொல்றேன்னா பால்ஸ் ஹெல்த் கொடுக்கறான் ஒரு தவறான ஆரோக்கியத்தை உங்களுக்கு என்ன செய்யறான் பிராமிஸ் பண்றான் ஐ வில் கிவ் யூ ஹெல்த் உனக்கு சுகத்தை தருவேன் உனக்கு நல்ல பிரைன் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பேன் உனக்கு வந்து தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பேன் சுகர் குறைஞ்சிடும் சில பேர் சொல்றாங்க பிரதர் அங்க போனவர் குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குடிய என்ன செஞ்சுட்டாரு விட்டுட்டாரு குடிய விட்டுட்டாரு அப்படின்றதுக்காக அது என்ன கிடையாது நிச்சயமா குடிய வந்து பல பேர் விட்டு இருக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க அதே குடிகாரன் தொடர்ந்து என்ன செய்ய முடியாது அவனால இருக்க முடியாது பல பேர் என்ன பண்ணிருக்காங்க ஒரு பத்து வருஷம் இருந்தவன் அஞ்சு வருஷம் இருந்தவன் திரும்ப என்ன செஞ்சிருக்கான் அதே குடியின் உழைக்குள்ள போயிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல வாழ்க வளமுடன் அந்த இயக்கத்தின் ஒரு முக்கியமான டீச்சரா இருந்தவர் ஒரு ஃபேமிலி என்ன நடந்துச்சு தெரியுமா அவங்களுடைய ஃபேமிலியில சமம் நடந்த சமம் அவங்க வந்து எல்லாத்திட்டையும் வாழ்க வளமுடன் அப்படிதான் சொல்லுவாங்க போன எடுத்துட்டாலும் என்ன சொல்லுவாங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை வந்த பிறகு நடந்த சம்பவம் என்னன்னா அவங்க பொண்ணு சூசைட் அந்த பொண்ணு டீச்சர் அதாவது அந்த யோகால டீச்சர் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு சூசைட் பண்ண உடனே அவங்க குடும்பமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி கடைசியில ஒன்றுமே இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள போய் ஒண்ணுமே இல்லாம மறித்து போனார்கள் அந்த முழு குடும்பமும் சூசைட் பண்ணிட்டு சேர்த்தாங்க அவங்கள ஏன் யோகா காப்பாத்தல நம்ம சொல்லுவோம் ஒருவேளை யோகா வந்து செஞ்சா டீச்சர்ஸு சாதாரண யோகா பிராக்டிஸ் பண்றவங்களே ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன் பிரதர் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னா அவங்க சொல்ற ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்டி யுவர் மைண்ட் உங்க மைண்ட் என்ன செய்யுங்க எம்டி பண்ணுங்க யோகாவில் போன அவங்க சொல்றது என்னன்னா உங்க மைண்டை எம்டி பண்ணிடுங்க உள்ளார எதுவுமே வச்சுக்காதீங்க எந்த தாட்ஸையும் வச்சுக்காதீங்க எம்டி பண்ணுங்க அப்படின்னு நீங்க நீங்கள் எம்டி பண்ணிட்டா என்ன நடக்கும் ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு உன் இருந்து ஒரு பிசாசம் துரத்தி விடும் போதே நீ கூட்டி நல்லா சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா ஏழு என்ன செஞ்சிடும் உள்ளார என்ட்ரி ஆகும் நீ டெய்லி எம்டி பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா என்ன ஆகும் டெய்லி உள்ளார பத்து பதினஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் புது என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா பர்ஸ்ட் எப்பயுமே பிசாசு உள்ள வரும்போது தெரியவே தெரியாது வெளியே போகும்போது நல்லா தெரியும் பர்ஷுத்தாவியானவர் உள்ளார வரும்போது நல்லாவே தெரியும் ஊருக்கே தெரியும் இப்படி ஆடிட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் ஆனா வெளியே போகும்போது தெரியாது டேஞ்சரஸ் திங் இதுதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் என்னன்னா ரொம்ப அதிகமான வித்தியாசம் அவன் வெளியே போகும்போது தெரியும் இவர் உள்ளார வரும்போது தெரியும் இவர் வெளியே போகும்போது தெரியாது அவன் உள்ளார வரும்போது தெரியவே தெரியாது இந்த எம்டி பண்ணிட்டா என்ன நடக்கும் அவன் உள்ளார வந்துருவான் வேதம் சொல்லுகிறது உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை என்ன செய்வேன் நிரப்புவேன் சங்கீத காரனாய் தாவி சொல்லுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பைபிளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஐ வாண்ட் டு ஃபில் யுவர் மைண்ட் ரோமர் 12 ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகான வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாசிச்சு பாருங்க ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிங்களேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக என்ன செய்யணுமா அதாவது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் புதிதாக்குறது மைண்ட புதிதாக்க முடியாது மைண்ட் என்ன பண்ணுங்க எம்டி பண்ணுங்க இருக்கிற மைண்ட் என்ன செய்யுங்க எம்டி பண்ணுங்கன்னு சொல்றாங்க எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே அவங்களுடைய கான்செப்ட்ஸ்ல சில முக்கியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க யோகாக்கு போனவுடனே என்ன செய்யணும்னா நமஸ்தே அப்படின்னு செய்யணும் இப்படி வச்சு என்ன செய்யணும் நமஸ்தே செய்யணும் இந்த நமஸ்தேக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ டவுன் பிஃபோர் த சோல் இன் யூ மை சோல் பிஃபோர் த சோல் இன் யூ எனக்குள்ள இருக்கிற ஆத்மா உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன செய்கிறது தலை வணங்குகிறது உனக்குள்ள இருக்கிற பரம்பொருளை நான் என்ன செய்கிறேன் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் பரம்பொருள் ஒண்ணு என்ன பரவாயில்லையே ஜீசஸ பத்தி சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவங்க சொல்ற பரம்பொருளோ அவங்க சொல்ற கடவுளோ ஜீசஸ் கிடையாது அவங்க சொல்ற கடவுள் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாஸ் ஆமேன் அந்தகார லோகாதிபதி பிசாசு சொல்றாங்க இப்ப அவன் என்ன சொல்றானா எல்லாருக்குள்ள அவங்களுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா எல்லா மதங்களும் அவங்க சொல்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா எல்லா ரிலீஜனும் ஒரே கடலுக்கு தான் போய் என்ன செய்யுது எத்தனை பேர் பார்த்தா நம்ம நம்ம ஒரே கடல்னு சொல்றாங்க ஆனா அந்த நம்ம ஒரிஜினலா அவங்க கான்செப்டே ஒரே கடல் கிடையாது உலகத்துல ஏன்னா ஒவ்வொரு கடலுக்கும் நம்ம என்ன வச்சிருக்கிறோம் பேர் வச்சிருக்கிறோம் பிரிச்சு விட்டுருக்கிறோம் என்ன பேர் வச்சிருக்கிறோம் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஓஷனுக்கு என்ன பேரு இந்தியன் ஓஷன் அங்க அமெரிக்கா பக்கத்துல இருக்கிறதுக்கு பசிபிக் அதுக்கப்புறம் ஆர்டிக் அண்டார்டிக் அப்படின்னு பல விதங்கள்ல என்ன செய்திருக்கோம் ஓஷன்ஸே பிரிச்சு வச்சிருக்கிறோம் நம்ம சீ விட்டு சீ கூட சீக்கு கூட என்ன இருக்கு நிறைய இங்க பாத்தீங்கன்னா நான் அரபியன்ஸு இந்த பார்த்தா அப்பா நம்ம ஒரே தண்ணி தானே இருக்கு என்ன குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா ஒரே தண்ணி இருக்கு இங்க இருக்கிற சால்ட் வித்தியாசம் இருக்கும் அங்க இருக்கிற சால்ட் வித்தியாசம் இருக்கும் தண்ணியில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒவ்வொரு ரீஜன்லயும் இருக்கிற வாட்டர்ல என்ன இருக்கு வித்தியாசம் இருக்குது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை இப்படி எல்லாம் மனுஷன் என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க என்னன்னா எல்லா வழியிலயும் போய் யாரை பிடிச்சிடலாம் கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னா எந்த வழியில வேணாலும் போய் கடவுளை அடையலாம்னா குடிச்சுக்கிட்டே போய் கூட என்ன செய்யலாமா அப்ப நான் ஒரு குடிசாமின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் அப்போ சாராயம் குடிச்சுக்கிட்டே போய் என்ன செஞ்சிடலாம் கடவுளை பாத்துடலாமா பார்க்க முடியாத எல்லாத்துலயும் பிரம்மன் இருக்கிறான் எல்ல நீ பாக்குற எல்லா பொருள் நீ இந்த கர்ச்சி பாத்தீங்கன்னா கர்ச்சிப்ல கூட யாரு இருக்கிறா தூண்லயும் இருக்கிறான் திரும்புலயும் இருக்கிறான் அப்படின்னா நீ பாக்குற எல்லாமே என்னதுதான் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வித்தியாசமா ஏதாவது கேட்டோம்னா அசிங்கமா இருக்கும் பாக்குற எல்லாமே கடவுள்னா எல்லாத்தையுமே நீ தேன வச்சுக்க வேண்டியதானே உடம்புல எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்க வேண்டியன்னு சொன்னா அசிங்கமான காரியங்கள்லாம் இருக்கு உலகத்துல நிறைய அதை என்ன செய்ய முடியாது

வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி எனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை என்பவைகள் காணப்படும் முதற் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதையும் இருளடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் மாற்றினார்கள் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினால ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்ன நடந்திருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட விக்ரக ஆராதனை செய்யறவங்க தன்னை வணங்காமல் சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டி வணங்குகிற நபர்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரா அவர்களை அசுத்தத்திற்கு என்ன செஞ்சுட்டாராம் ஒப்பு கொடுத்துட்டார் இப்போ என்ன அசுத்தம் அங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்ற ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவனுடைய செக்ஷுவல் பிளஷர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி அந்த எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பவராக கிரியேட் பண்றாங்க அது வந்து ஒரு மூலையில இருக்கிற பவர் அது ஒரு மனுஷனுக்கு ஒரு மூளையில அதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது முக்கியத்துவமே கிடையாது அது ஒரு நார்மலான ஒரு காரியம் அதை வந்து இவங்க என்னமோ ஒரு சூப்பர் நேச்சுரலா கிரியேட் பண்ணி அதுலதான் உனக்கு எல்லாமே இருக்குது உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கதான் இருக்கணும் உன்னோட ஸ்பைனல் கார்டில் குண்டலினின்னு சொல்றதோட நம்ம இவரு நித்யானந்தர் வந்து குண்டலினி யோகா செஞ்சு உன்னை பறக்க வைக்கிறேன் பறக்க வைக்கிறேன்ட்டு நிறைய பேர் போய் பறக்க ட்ரை பண்ணி எப்பவுமே பறக்கலையா பறக்கல உடனே வெளியே வந்து யோ நாங்களாம்

அவன் சொல்றது என்னன்னா அந்த குண்டலினி வந்து எவ்வளவு மோசமான ஒரு காரியம் தெரியுமா அவன் சொல்றான் அவங்க ஸ்பைனல் கார்டு கீழே இருக்கிற இந்த பேக் போன்ல வந்து ரெண்டு செர்பன்ஸ் படுத்திருக்குதான் என்ன படுத்திருக்கான் நீங்க இதை யோகால போய் கேட்டீங்கன்னா பிலீவ் பண்ணிடுவீங்க உங்க இடுப்புல என்ன இருக்கு அவன் சொல்லுவான் ரெண்டு பாயிண்ட் இருக்கும் பாருங்க உங்க இடுப்பு கீழே பின்னாடி அது ரெண்டும் செர்பன் பாயிண்ட் என்ன பாயிண்ட் அது எல்லா குழந்தைக்கும் பிறக்கும் போதே என்ன செய்யும் அந்த பாயிண்ட் இருக்கும் அந்த செர்பன் பாயிண்ட்ல இருந்து நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு செர்பன்ஸ் எழும்பி உங்க உடம்புல முதுகுல இருக்கிற சிக்ஸ் ஸ்டேஜஸ் பாயிண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி அப்படியே கலந்து 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 தலைக்கு மேல பின்னாடி என்ன செய்யும் வந்து நிற்கும் உங்க பிரெயின்ல வந்து என்ன செய்யும் அது பவரை கொடுத்துரும் நீங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா மாறிடுவீங்க என்ன நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்றா ஒரிஜினலா அது என்ன அப்படின்னு கேட்டா அந்த குண்டலனி நீங்க நிறைய செஞ்சா அவனுடைய பிசாசோட தந்திரம் பாருங்க ஒரு ஆணோடைய உயிரணுக்கள் எல்லாம் செத்துரும் நல்லிஃபை ஆயிடும் அப்படியே குழந்தை உருவாகாது பெண்களுக்கு எக்ஸ் எல்லாம் செத்துரும் முட்டை எல்லாம் செத்து போயிடும் கருமுட்டைகள் எல்லாம் என்ன நடக்குது இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிறக்காது குழந்தையே பிறக்காது டெய்லி செஞ்சீங்கன்னா குழந்தையே என்ன செய்யாது பிறக்காது அப்படின்னா என்ன நடத்தும் வாழ்க்கையில நீ என்ன ஆகக்கூடாது பெருக கூடாது ஆண்டவர் சொல்றாரு நீ பழுகி பெருகி பூமியே நேரப்ப அவன் சொல்றான் நீ பெருகவே பெருகாத பாவம் மட்டும் செஞ்சுட்டே என்ஜாய் பண்ண லைஃப் நீ எதுக்கு போயிட்டு அதெல்லாம் போய் என்ன செஞ்சுட்டு இருக்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அவன் சொல்றாங்க தெரியுமா நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் என்ன பிளானிங் நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் பிரதர் நீங்க யோகா செஞ்சீங்கன்னா நேச்சுரலா உங்களுக்கு என்ன இருக்காது குழந்தை இருக்காது நீங்க வேணும்ன்ற போது குழந்தை என்ன செய்யலாம் பெற்றுக் நீங்கள் நீங்க வேணாத என்ன செய்யலாம் விட்டுடலாம் இது வந்து இது நல்லதுதானே உங்களுக்கு பயிற்சின்னு அதுக்கு ஒரு பயிற்சி அதாவது நீங்க யோகா குள்ளார்னு அவன் நல்ல காரியம் சொல்றதை விட இந்த மாதிரி கெட்ட காரியங்களை உங்கள்கிட்ட நல்லா டெவலப் பண்ணி விட்டுருவாங்க உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே எங்க தெரியுமா இருக்கும் அதாவது நம்ம சாதாரணமாக இருந்தாலே நமக்கு வந்து செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அதிகம் என்ன செய்யாது நார்மலா பகல் நேரங்கள்ல இருக்காது ஆனா அவன் சொல்லிக் கொடுக்கறதுல என்ன தெரியுமா வந்துடும் நீங்க பகல் ஃபுல்லா என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அடக்கணும் 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 எப்படி வரும் இவன் ஞாபகம் ஒரு நாளில் என்ன இருக்குது தப்பான எண்ணங்களை நார்மலா நமக்கு இல்லாத ஒரு உணர்வுகள்லாம் அவன் என்ன செஞ்சான் கொண்டு வந்துடுறான் கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா இந்த மைண்ட் அவங்களுக்கு சப்ரஸ் ஆகவே ஆகாது ஏன்னா நம்முடைய ஆத்மா இருக்குது பாத்தீங்களா ஹாஃப் சோல் இப்ப நமக்கு ஏன்னா நம்முடைய ஒரிஜினலான சோல் யாருன்னா நம்முடைய கிறிஸ்து தான்

அப்போ அந்த கிரியேட்டர் வராத அந்த இடம் உடஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த யோகால ரொம்ப முயற்சி பண்ணி அதாவது உண்மையா அதாவது சில பேர் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவன் பாவத்துல இருந்து மேல் பூச்சா வெளியே பூசுறதுக்கு யோகா செய்வான் அவன் எப்படின்னு கேட்டா என்ஜாய் பண்ணுவான் லைஃப அவன் எப்படின்னா அவன் தான் என்ன ஆகா டீச்சர் ஆகி பெரிய ஆளாயும் பயங்கரமா இருப்பான் உண்மையாவே நம்ம சோல் சர்ச்சிங்ல போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் கிடைச்சதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அடிதான் ஏமாற்றம் தான் கடைசியில என்ன ஆகும்னா அவங்களோட பாதி பேரு மென்டலாயிருக்கிறாங்க மென்டல் ஆயிருக்காங்க ஏன்னா எங்கேயுமே என்ன செய்யல கிடைக்கல இங்க கிடைச்ச மாதிரியும் இருக்கு கிடைக்காத மாதிரியும் இருக்கு கடைசில எது உண்மை எது பொய்ன்னே புரியாம பைத்தியமாய் திரியறவன் அதிகம் ட்ரக்ஸ் அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கப்புறம் போயிடுறாங்க உண்மையா தேடுறவங்க பாதி பேர் என்ன செய்யறாங்க கெட்டு போயிடுறாங்க தவறான வழிகள்ல இருக்கு திருச்சபை கூட இவைகள்ல தேடி போகறதுனாலதான் திருச்சபையில என்ன செய்யறதுன்னா ஏமாற்றங்கள் அதிகமாயிருக்கிறது தோல்விகள் அதிகமாயிருக்கிறது

உன் ஆத்மா உன் ஆவி உன்னுடைய சரீரம் முழுவதையும் எனக்கு என்ன செய் இவன் என்ன சொல்றேன்னா ஒரு பகுதி மட்டும் என்ன செய்ய கடவுளுக்கு கொடு புரியுது உங்களுக்கு கான்செப்ட் இவன் நம்ம ஆண்டவன் சொல்றாரு உன்னை சர்வாங்க தகனபலியா எனக்கு என்ன செய் கொடு இவன் என்ன சொல்றேன்னா குண்டலனி பகுதி மட்டும் என்ன செய் கொடு அப்படின்றான் அசிங்கமான காரியம் இது வெளியே சொன்னானே ஏனா நம்ம சபையில தெரியலனா நம்ம ஆளு அதுல போய் என்ன செஞ்சிட்டுப்பா விழுந்துட்டுப்பா எவ்ளோ அசிங்கமான இடத்துல கொண்டு போய் விழறோம்னு நமக்கு என்ன தெரியறது இல்ல தெரியறது இல்ல ஏனா நம்ம அந்த அளவுக்கு மோசமான ஒரு காரியம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ராப் என்னன்னு நீ தேவனை போல இருப்பாய் ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டாள் ஒர்க் மூலமா கடவுளை நீ அடைந்து கொள்ள முடியும் அதுவும் அடைந்து கொள்ள முடியும் அடையறதற்கு என்ன உண்டு வாய்ப்பு உண்டு கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா நீ அடுத்த பிறவில மனுஷனா பிறக்கிறதுக்கோ அல்லது உன்னுடைய பிறவி விமோச்சனம் பெற்று நீ கடவுளாக இருப்பதற்கோ எனக்கு என்ன உனக்கு என்ன உண்டு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்றாங்களோ ஒழிய இதுதான் வாய்ப்புன்னு அவங்களால என்ன செய்ய முடியறது இல்ல சொல்ல முடியல நீ ஒழுங்கா செஞ்சுனா என்ன செய்ய முடியாது பண்ணியாவோ நாயாவோ என்ன செய்வேன் நம்மளுக்கு பாதி பேர் நம்பறதே எது தெரியுமா பண்ணியா நாயா நம்பியே அதுல என்ன செய்யறான் போற ஆண்டவர் சொல்றாரு நீ மனுஷனா அந்த உலகத்துல பிறந்திருக்கும் போதே உனக்கு மறுபிறப்பு என்று ஒன்றை கொடுத்து பரலோக வாழ்க்கைய சீல் பண்ணி கொடுக்கிறேன்ற ஆண்டவர் அமேன் அமேன் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா கிறிஸ்தவனுக்கு ஹெவன்லி லைஃப் இஸ் அத்தாரிட்டேட்டிவ் ஒன் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில விசா பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் என்ன செஞ்சாச்சு முடிஞ்சிருச்சு எல்லா வாசிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ரெண்டு பேரூர் ஒன்றாம் அதிகாரம் நம்முடைய கர்த்தரும் நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் எப்படி எப்படி எப்படி

ஒருத்தன் பரலவத்துக்கு போறானா இல்ல நர்றதுக்கு போறானான்றதை எங்கேயே சொல்லிடலாம் அவன் உயிரோட வாழும்போதே சொல்லிடலாம் அந்த அளவிற்கு ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சிருக்கிறாரு ஒரு கன்ஃபார்ம் பொசிஷன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு கிறிஸ்தவனுக்கு அந்த அந்த அதிகாரம் ரொம்ப அருமையான அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அதிகாரத்துல ஆண்டவர் சில முக்கியமான காரியங்களை சொல்றாரு பிசாஸ் அதனாலதான் இந்த காரியங்களை நம்முடைய கண்களுக்கு என்ன செஞ்சான்னா மறைச்சு வச்சிடறான் நம்முடைய கான்செப்டே நம்ம இன்னும் பயங்கரமா ஸ்ட்ரைவ் பண்ணி பயங்கரமா கஷ்டப்பட்டு பரலவத்துக்கு போனோம் நம்முடைய தியாலஜி எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா அதாவது சால்வேஷன் அண்ட் ஹெவன் உங்களுக்கு கொடுக்கப்படுறது உங்களுடைய ஒர்க்னால கிடையாது அமேன் ஏற்கனவே ஆண்டவர் உங்களை ரட்சித்தது உங்களுடைய கிரியினால் அல்ல அமேன் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க என்ன ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது எதனாலனா நான் ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் எனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறார் எனக்காக மீண்டும் வரப்போகிறார் நான் அவரை தெய்வமாக விசுவாசிக்கிறேன்னு நான் நம்பினதுனால எனக்கு ரட்சிப்ப என்ன செஞ்சுட்டார் கொடுத்துட்டார் இப்போ நான் ஒர்க் பண்றேன் ஆனா எதுக்காக ஒர்க் பண்றேன் தெரியுமா எனக்கு ரெட்சிப்பை இப்படி இலவசமா கொடுத்துருக்கிறாரு அவருக்காக நான் ஏதாவது என்ன செய்யணும் செய்யணும்ன்றதுக்காக செய்யறேன ஒளிய அவர் என்ன என்ன செய்யறது இல்ல நீ கம்பல் பண்ணி இத நீ செஞ்சே ஆகணும்னு என்ன செய்யல சொல்லவே இல்லை யாரையும் ஆண்டர் கம்பல் பண்றதே இல்ல ஜென்ரல் காட் ரொம்ப ஜென்ரல் உன்னோட உங்க லெவல் எந்த லெவலுக்கு நீ என்னால ஸ்ட்ரைவ் பண்ண முடியுமோ ஓ இஷ்டம்பா நீ உன் முயற்சியில செய் அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது அமேன் அல்ல இல்லையா அதனால ஆண்டவர் வந்து நீ கொஞ்சமா கிரியை செஞ்சிருக்கிற உனக்கு ஹெவன் கிடையாதுன்னு என்ன செய்யறது இல்லை யாருக்கும் சொல்றது இல்ல ஆமேன் ஆண்டவர் சொல்றது எல்லாம் உனக்கு ஹெவன் உண்டு ஆனா உன்னுடைய எப்படி சொல்றது அந்த ஸ்டேட்டஸ் அங்க வந்து ஸ்டேட்டஸ் கூட சொல்ல முடியாது உன்னுடைய அப்ரிசியேஷன் இப்போ சில பேரை அப்ரிஷியேட் பண்ணும் போது எப்படி சொல்லுவோம் தேங்க்யூ அப்படி சொல்லுவோம் சில பேரும் மறக்கவே முடியாது ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒண்ணுல வந்து லைஃப் கம்மியா இருக்கு இன்னொன்னு நம்மளுடைய லைஃபே என்ன செய்யறோம் அதை கொடுத்து சொல்றோம் அந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது பாத்தீங்களா ஆண்ட ஒரு சிலரை பார்க்கும் போது தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பார் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி கட்டி என்ன செய்வார் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை பார்த்தாலே ஒருத்தன் சாதாரணமா வெல்கம் பண்ணப்பட்டவனுக்கு எப்படி இருக்கும் டொங்கு நாயிரம் பரலோகத்துல போய் அப்படி போறதுக்கு பதிலாக இங்கேயும் பூமியிலேயே என்ன செய்வோம் அவருக்காக எக்ஸ்ட்ரா ஏதாவது என்ன செய்வோம் ஸ்ட்ரைவ் பண்ணுவோம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்முடைய கான்செப்ட் அதுக்காக தான் நாம் அதிகமா என்ன செய்யறோம்

அவன் என்ன சொல்றானா நீ வந்து ஏதாவது செஞ்சினா தான் உனக்கு வந்து என்ன செய்வான் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றான் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லவே இல்லை நம்முடைய ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நமக்கு தாராளமாய் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறார் ஆமேன் அல்ல இலவியா இன்னொரு முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோகால நிறைய போஸ் அந்த போஸ்டர்ஸ் இருக்குது எப்படி உட்காடுறது அந்த எக்ஸசைஸ் செய்யற அந்த போஸ்டர்ஸ் இருக்குது அதுல இருக்கிற அத்தனையும் ஒரு போஸ்டர்ஸ் விடாம அத்தனையும்

முதல் பொசிஷனே உட்காரும் போதே தான் உட்காரணுமா அழிக்கிறவனை தான் கூப்பிடணுமா ஏன்னா ஆண்டவர் சொல்லாரு நான் ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் கிரியேட்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் அப்படின்னு அவன் என்ன சொல்றான் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அழித்தவனை நோக்கிப்பார் அழிக்கிறவனை நோக்கிப்பார் ஏன்னா அப்பதான் அழிக்க மாட்டானா அது எப்படிங்க அவனுடைய நேச்சரே என்னது என்னதுதான் அழிக்கிறவன் நம்முடைய ஆண்டவருக்கு நேச்சர் டெஸ்ட்ராயர் கிடையாது நம்முடைய ஆண்டவருடைய நேச்சர் யாருன்னா கிரியேட்டர் காட் நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர் ஏன்னா அப்படி அழிக்கிறவர் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாம் யாவால் என்ன செஞ்சிருந்திருப்பார் அழிச்சிருப்பார் நம்முடைய ஆண்டவர் சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு உயிரோட என்ன செஞ்சிருக்க மாட்டார் வச்சிருந்திருக்க மாட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த போஸ்டர்ஸ் ஒவ்வொன்னுலயும் பார்த்தீங்கன்னா அங்க பஜங்காசனான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது பார்த்தீங்கன்னா கோப்ரா போஸ்ட் ஏன்னா பாம்பு மாதிரியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல போஸ்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்குரிய சிம்பல் அதுக்கும் இதுக்கும் என்ன பிரதர்ஸ் அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் இந்த யோகால உட்காரும் போது அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த விக்கிரகத்தை என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான் மறைமுகமாக அவனையே அறியாமல் அந்த சிம்பலை உட்காரும் போதே அவன் என்ன சொல்றனா அந்த விக்கிரகத்தை என் மேல ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த விக்கிரகத்தின் ஸ்பிரிட்டை என் மேல என்ன செய்யறேன் அது என்னன்னு கேட்டா இட் இஸ் டெடிகேஷன் ஆஃப் த ஹிந்து body to their idols. Worship to their idols. Worship posture to the idols. அவங்க காலையில உட்காந்து அவங்க கடவுளை வணங்குகிற ஒரு ஆராதனை அத போய் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம் அவங்க ஆராதனை நம்ம நம்ம ஆராதனைக்கு அவங்க மேக்சிமம் வர்றது இல்லை பல பேர் நம்ம மன திரும்பி இருக்காங்க இல்லன்னு சொல்லல வேதம் இதை குறித்து வன்மையாக நமக்கு கண்டிப்பை சொல்லி இருக்கிறதா சொல்றாரு புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் ஆமேன் எத்தனை பேர் வேதத்துல அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்க வேதத்துல இறைமையா பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல அதுக்கப்புறம் பல வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க கற்றுக்கொள்ளாதிருங்கள் வாசிங்க பாப்போம் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்களும் அவைகளால் என்ன செய்யாதீர்கள் கலங்காதீர்கள் அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் புறஜாதி மார்க்கத்தை நீ என்ன கூடாது கற்றுக்கொள்ள கூடாது ஒரு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா எனக்கும் உலகத்துக்கும் என்ன கிடையாது சம்பந்தமே கிடையாது நான் என் ஆண்டவரை என்ன செய்கிறேன் நேசிக்கிறேன் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாத்திரமே என்ன செய்ய விரும்புகிறேன் இருக்க விரும்புகிறேன் எந்த விதத்திலும் நான் புறஜாதி மார்க்கத்துக்கு என்ன செய்ய விரும்பவில்லை அடிமையாக நான் மாற விரும்பவில்லை அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல ஆண்டவர் திருச்சபைக்கு உருவாக்கப்பட்ட முதல் கிறிஸ்தவர்கள் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்துல இருந்த ஒரு நபர் மூலமாய் கொடுத்த கட்டளைய பாருங்க அவசியமான இவைகளை அல்லாமல் அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது இருக்கும் நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று அதுக்கு முன்னாடி என்னன்னு பாருங்க

இருபது இருபத்தி ஒண்ணு தீம தேவை உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற விபரீதங்கள் விபரீதங்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா விபரீதம் பிரதர் யோகான்றது ஒரு மோசமான விபரீதம் இந்த யோகால பிராணயாணம்னு சொல்லிட்டு அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் செய்றாங்க அவங்களே பிராணயானால அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ்ல அவங்க டாக்டர்ஸே சொல்றது என்னன்னு கேட்டா எங்களுடைய டைரக்ட் அதாவது எங்களுடைய பார்வையில நேரடி பார்வையில் இல்லாம தயவு செய்யாதீங்க அப்படின்றாங்க ஏன்னா அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சை எடுத்து உள்ள அந்த விடுறது பண்ணும்போது போது பிரெயின் அட்டாக் ஆன நிறைய பேர் இருக்கிறாங்களாம் பிரெயின் வரைக்கும் போயிட்டு மூளையில அட்டாக் ஆகி பைத்தியமானவங்க இருக்கிறாங்களாம் சில பேர் கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க இருக்கிறாங்களாம் ஏன்னா பிரீத்திங்ல பாத்தீங்கன்னா காற்று ரொம்ப அப்படியே நம்ம ஆண்டவர் நம்முடைய லங்ஸுக்கு ஒரு பவர் வச்சிருக்கிறார் இவ்வளவுதான் உள்ளார என்ன செய்யணும் இழுக்கணும் இவ்வளவுதான் வெளியே என்ன செய்யணும் விடணும் நம்மளாலதான் எதை எதையோ என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் உள்ளார விட்டு இருக்கிறோம் இவன் என்ன செய்யணும்னா நல்லா இழு சருன்னு உள்ளார இழு சருன்னு வெளியே விடு நம்மளால காலையில சில பேர் இப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்வான் சர் புரு புருன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தாலே அசிங்கமா இருக்கும் அதை வந்து எக்ஸசைஸா வேற என்ன செய்யறாங்க செய்யறாங்க இழுத்து விடுறது உண்மை என்ன தெரியுமா ஆகாயத்து அதிகார பிரபுன்னு பிசாசுக்கு பேரு நமக்கெல்லாம் ஆகாயம் அப்படின்னு சொன்னா வானம்னு தான் தெரியும் ஒரிஜினலா ஆகாயம்ன்ற வேர்டுக்கு ஏர்னு அர்த்தம் என்னன்னு அர்த்தம் ஏர் பிசாசு எங்க இருக்கிறான் நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார் சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்காரு காற்றாய் இருக்கிறார் அப்படிதானே நம்முடைய தேவன் கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார் ஆனா வர்ற எல்லா மூச்சிலையும் கர்த்தர் என்ன செய்யல இல்ல அதை நான் விசுவாசிக்கவே மாட்டேன் ஆண்டவர் சில இடத்துல இல்ல அமேன் சில இடத்துல ஆண்டவர் இல்ல இப்போ பிசாசு எல்லா இடத்துலயும் இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு வேலையே என்ன தெரியுமா ஆண்டவர் கேட்கிறார் என்னடா வேலை அப்படின்னா உலகமெங்கும் சுற்றி என்ன செய்கிறேன் அவனுடைய மெயின் வேலையை ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறது தான் அவனுக்கு வேலை நம்முடைய ஆண்டவர் ஊர் சுத்தி கிடையாது நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சில இடங்கள்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாரு சுற்றி திருந்தார் இப்பொழுது எங்கும் காற்றாய் இருக்கிறாருன்னா உடனே நம்ம காற்று வந்துருச்சுன்னு எங்கும் வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் ஆனா காத்துல அவர் என்ன செய்யல இல்ல கண்டிப்பா இந்த ஏர்ல அவர் இல்ல ஆனா இங்கே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் ஆமேன் அல்ல இப்ப என்ன நடக்குது ஆகாயத்து அதிகார பிரபுக்கு என்னன்னா அவனுடைய வேலை என்ன காற்று அவனுக்கு கொஞ்சம் இருக்கு அவனுடைய காற்று நிறைய பூமியில என்ன செஞ்சுருக்கான் சுத்தி விட்டுருக்கிறான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க காத்து கருப்பு அடிச்சிருச்சு என்னது இதை இந்த வேர்டை நல்லா கவனிச்சுட்டு இப்ப காத்த நல்லா உள்ளறி இழுக்கிற ஆளை பாருங்க காத்து நீ ஊர் இழுக்கும் போதே காத்து என்ன செஞ்சிடும் அடிச்சிடும் அதான் நடக்கிறது இன்னைக்கு பிசாசோட தந்திரம் என்னன்னா உங்களை எப்படியாவது ஆளுகை செய்யணும் உங்க பிரெயினை அவன் டச் பண்ணணும் உங்க மூளையை டச் பண்றதுக்கு அவன் என்னென்னலாம் முடியுமோ அதையெல்லாம் பண்றான் நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய புதிதாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறார் அமேன் அவனுடைய தந்திரம் என்னன்னு கேட்டா தொடணும் மண்டைய மூளையை எப்படியாவது குழப்பிடணும் விசுவாசியை கெடுத்துடணும் அவன் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது ஒன்னு இல்லாம ஆக்கணும் நம்முடைய தேவனோ நம்முடைய வாழ்க்கைய எப்படியாவது கட்டணும்னு விரும்புகிறார் அமேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நிறைய இருக்குதுல ஆனா நான் சொல்ல விரும்புகிறது ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் உங்களை சிருஷ்டிகளை அவர் சிருஷ்டித்தவர்களுக்கு நம்ம என்னவா மச்சிருந்து தெரியுமா இன்சார்ஜா வச்சிருக்கிறார் ஆமேன் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா படைக்கப்பட்டவைகளை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம் பல இடங்கள்ல இன்னைக்கு வந்து மனிதர்கள் எதைதான் வணங்குறாங்க ஒரு கழுகை பார்த்துட்டா போதும் நம்மளால அரியலூர்ல முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் நல்ல வேலை இப்ப கழுகு பொருந்தெல்லாம் என்ன செய்யறது இல்லை கண்ணிலேயே கிடைக்கிறது இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் என்னைக்காவது கிடைச்சிட்டாலும் நான் சின்ன வயசுல இந்த அரியலூர்ல நான் பார்த்த சம்பவம் என்னன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய குரூப்பே நிற்கும் கொஞ்சம் தள்ளி ஏன்னா அங்க அரச இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயங்கால நேரத்துல இப்படி இப்படியே பாத்துட்டு இப்படியே நிற்பாங்க இப்படியே என்னடா அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இப்படின்னு வாங்க வேலை பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல வெள்ளையா இருந்து பருந்து போகும் ஒரிஜினலா அது மாதிரி திருட்டு பந்து பருந்து எதுவுமே கிடையாது சாதாரண ஈகளை கூட என்ன செய்யலாம் மன்னிச்சு விட்டுடலாம் இருக்கிறதுல திருட்டு பருந்து அதுதான் அதுக்கு என்ன போட்டுட்டு இருப்பான் வணக்கம் அதுக்கு வடை போடுறாள் உண்டு தூக்கி தூக்கி போடுவான் வேலை இந்த சின்ன சின்ன பறவைகள் இதெல்லாம் நம்மளை பார்த்து என்ன செய்யணும் ஒரிஜினல் பயப்படுது நம்மளை பார்த்து பயப்படுற உடனே உருவாக்கி வச்சுட்டு இவன் என்ன செய்யணும் அதை பார்த்து பயப்படுறான் பிசாசு அவைகளுக்குள்ள இருந்து மனிதனை என்ன செய்கிறது ஆளுகை செய்கிறது அந்த மிரு அந்த சிலையில ஒன்றும் அந்த சிலைக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற அசுத்த வல்லமைகள் ஜனங்களை என்ன செய்கிறது ஆளுகை செய்கிறது இந்த யோகான்ற வஞ்சிக்கிற ஆவியில இருந்து இன்றைக்கு திருச்சபை வெளியே வர வேண்டும் இவைகள் இவைகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நமக்கு கண்டிப்பா எடுத்தே ஆக வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் விக்கிரகத்துக்கும் கர்த்தருக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது ஆண்டவர் சொல்றாரு அந்நிய நுகத்துல பிணைப்படாது நம்ம இதெல்லாம் கல்யாணத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரிஜினலான அந்நிய யுகம் நுகம் அப்படின்னு சொல்ற வார்த்தையில த வேர்ட் யோக் இன்னைக்கு வந்து யோக்கு தான் என்னது அந்நிய நுகம் அந்நிய யோகா அதுதான் என்னது ஒரிஜினலா அந்த யோக்குன்ற வேர்டுக்கு தான் யோகான்ற அர்த்தம் அந்த அந்நிய நுகத்துல பிணைபடாமல் கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய நுகத்தை என்ன செய்யுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் என்னுடைய என்னுடைய சுமை மெதுவாக இருக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்காது நான் எல்லாம் போய் யோகா செய்யணும்னு ட்ரை பண்ணா கால் எல்லாம் மடங்குமா யோசிச்சு பாருங்க சரி பிரதர் என்ன பிரதர் இப்படி ஒரு வந்து எக்ஸசைஸ் இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கிற சூப்பர் எக்ஸசைஸா வேணான்ட்டீங்க அப்போ நீங்கள் சொல்ற கான்செப்ட் படி யோ எக்ஸசைஸே செய்யக்கூடாதா அப்படின்னா என்ன எக்ஸசைஸ் வேணாலும் செய்யுங்க நல்லா செய்யுங்க விளையாடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது வாக்கிங் போங்க முடிஞ்சா ட்ரெட்மில்லு ஆர்பிட் இருக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீட்டுக்குள்ளார என்ன செய்யுங்க செய்யுங்க இல்லைன்னா வெளியே போய் என்ன செய்யுங்க செய்யுங்க ஷட்டில் கார்க்கு விளையாடுங்க வாலிபால் விளையாடுங்க ஃபுட்பால் விளையாடுங்க முடிஞ்சா அதுக்கப்புறம் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறதுல ஒரு பிரயோஜனம் என்ன செய்ய போகிறது இல்லை இருக்க போகிறது இல்லை மற்ற எல்லா விளையாட்டையும் என்ன செய்யலாம் விளையாடலாம் இதை இதை வந்து நான் பேசின பிறகு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் எங்கள் சர்ச்சில் மூணு பேர் அன்னைக்கு சண்டே சர்வீஸில் எதெல்லாம் போய் பேசலாமா பிரதர்னு ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே ஆனா ஆண்டவர் என்கிட்ட இது நீ தெளிவா பேசு அப்படின்னு சொன்ன பிறகு நான் பேசின பிறகு அன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சோன்னு சொல்றாங்க ஒரு சிஸ்டர் சொல்றாங்க என்ன இந்த வாரம் யோகால செய்யற சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஃபீஸ் எல்லாம் அறநூறு ரூபா கட்டிட்டேன் அப்படின்றாங்க இன்னொரு பிறகு சொல்றாரு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் பாஸ்டர் உங்கள்ட்ட கேட்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்ககிட்ட இதை போய் எப்படி கேட்கறது அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு நம்மால்தான் ஒருத்தர் சொல்றாரு இந்த வாரம் தானே யோகாக்கு புக் எடுத்து என்ன செய்யணும் படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் யோகா கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றா நம்ம அப்ப நம்மக்குள்ள நான் வந்து ஒரு முப்பது பேர் தான் எங்க சபையில இருக்கிறாங்க அந்த முப்பது பேருக்குள்ள மூணு பேரு யோகாக்குள்ள நினைச்சிருக்காங்கன்னா பிசாசு எந்த அளவுக்கு தந்திரமா இருக்கா முன்னூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிற சபையில என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்பான்னு பாருங்க கன்க்ளூஷன் என்னன்னா யோகா ஒரு யோகாவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லை யோகா வந்து கிறிஸ்தவத்து மேல எய்யப்பட்டிருக்கிற ஒரு பொல்லாங்கன்னு அக்னியாஸ்தனம் இதுல இருந்து ஜனங்க என்ன செய்யணும் விடுதலை நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிப்போமா ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்பாக அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க ஆண்டவரே ஏசப்பா ஒரு விசை எங்களுக்கு உதவி செய்யும் இந்த மாலை வேளையில உங்களுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர எங்கள் ஜனங்கள் வஞ்சிக்கப்படாத படிக்கு எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில விக்கிரகத்துக்கு தங்களை அர்ப்பணித்து விடாத படிக்கு கர்த்தர் ஒரு விசை ஆண்டவரே ஜனங்களை தட்டு எழுப்புவீராக அவள் ஆத்துமாக்கள்ல ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக ஆண்டு வரை ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டீர் ஏற்கனவே எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறீர் ஏற்கனவே நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறீர் நீர் ஏற்கனவே எங்களுக்கு சுகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீர் உம்முடைய கரத்துல சுகம் இருக்கிறது வல்லமை இருக்கிறது அற்புதம் இருக்கிறது எங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கிறது இதை இன்னொரு இடத்துல இருந்து நாங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல ஆண்டவர கத்தர் எங்களுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் வாக்கு பண்ணி இருக்கிறீர் கொடுத்திருக்கிறீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஒரு விசை கத்தர் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்யும்படியே நான் செபிக்கிறேன் ஒருவேளை இந்த செய்தியை கேட்ட நபர்கள் ஆண்டு வரை இந்த யோகாக்குள்ள ஏற்கனவே போயிருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினால இந்த யோகா என்கிற மயக்கத்திலிருந்து இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட செபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் மேல் வைக்கும்படியே செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த யோகா என்கிற மாய வலைக்குள்ள இருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையா குவீராக எங்கள் ஜனங்களை விடுதலையா குவீராக எங்கள் ஜனங்கள் இப்பொழுதே விடுதலையாக்கப்படுவார்களாக அந்த மயக்கம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவின் சமாதானம் கிறிஸ்துவின் ஞானம்

திருச்சபைக்குள்ளுக்குள்ள இப்படிப்பட்ட டிசப்ஷன்ஸ் ஏமாற்றுகிற வஞ்சனிக்கிற ஆவிகள் ஆண்டவரே வரும் என்று நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா பவுல் சொன்னது போல நான் போன பின்பு சபைக்குள்ள ஓனாய்கள் வரும் சொன்னாங்களே உங்களுக்குள்ள இருந்தே சிலர் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னாரே ஆண்டவரே இன்றைக்கு திருச்சபையில் அப்படிப்பட்ட அநேகர் எழும்பி இருக்கிறார்கள் ஐயா ஒரு விஷயம் இப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து எங்கள் திருச்சபைகளை நீர் பாதுகாப்பீராக எங்கள் ஜனங்களை நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதி வழி நடத்தும் நான் ஏசு கிறிஸ் விநாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே you yeah. yeah.